விண்ணரசர் வீடு வந்தார். கிறிஸ்துமஸ் சிறப்பு பாடல்கள். பரிசுத்தாவி வேதாகமத்தில் கூறுவது போல் உலகமெல்லாம் பாழாய் அழிந்து கெட்டு போகிறது. காரணம் என்னவெனில், மனிதன் ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. மனிதர்கள் கண்முன் தோன்றும் உலக அனித்ய வாழ்வை சதமென்று எண்ணி அவைகளில் தங்கள் கருத்தையும் கவலையையும் செலுத்தி தங்கள் வாழ்நாட்களையெல்லாம் வீணாக்குகிறார்கள். ஒரு சிலர் சிற்றின்பங்களை நாடி அதிலேதான் அனைத்தும் அடங்கியுள்ளது என்று கருதுகின்றனர். வேறு சிலர் பட்டம், பதவி, பெருமை இவைகளில்தான் இன்பம் உள்ளது என்று கருதுகின்றனர். மற்றவர்கள் செல்வம் இருந்தால் போதும், வேறொன்றும் வேண்டாம் என்று எண்ணுகின்றனர். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து நடப்பவர்கள் முன்பின் பார்ப்பார்கள். ஆபத்து வருமுன் அதை தடுப்பார்கள். சிந்தியாதவர்கள் ஆபத்தில் விழுந்தவின் ஐயோ மடிந்தோம் என்று வருந்துவார்கள். ஞானமும் அனுபவம் உள்ளவன் மனிதன் யார், இவ்வுலகில் அவன் அலுவல் என்ன, அவனுடைய முடிவு என்ன, இவைகளை சிந்தித்து நன்முறையில் செயல்படுவான். உண்மையான இன்பம் எதில் அடங்கி உள்ளது என்பதை நம் பெருமான் இயேசுநாதர் இவ்வுலகுக்கு வந்து நானே வழி, உண்மை, ஒளி என்று கூறி அதை எண்பித்து காட்டி என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், மாறாக முக்தியடைந்து பேரின்பம் பெறுவான் என்று கூறினார். எனவே இவ்விழா நாட்களில் அவர் வழியை சிந்தித்து அவர் ஒளியை பின்பற்றி அவர் காட்டிய உண்மையில் நடந்து செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் இயேசுபாலனின் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. அந்த வார்த்தை கடவுளோடிருந்தா, அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தா, அவராலேயே அனைத்தும் உண்டாயின. உண்டானதெல்லாம் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவருக்குள் உயிரிருந்தது, அந்த உயிரே மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருளோ அதனை மேற்கொள்ளவில்லை, இருளோ அதனை மேற்கொள்ளவில்லை. ஆ நிறைந்த மரியே என்று ஆண்டவனின் தூதன் அன்னை மரியாளுக்கு
அன்போடு வாழ்த்து பாடினான். வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கலங்கினாள் கன்னிமதி. கலங்காதீர், கடவுளின் கருணை உம்மோடு என்று ஆறுதல் அளித்தான் ஆண்டவரின் தூதன். இறைவனாலாகாதது ஒன்றுமில்லை, இறைவனாலாகாதது ஒன்றுமில்லை, இறைவனாலாகாதது ஒன்றுமில்லை. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளை பெற்ற தாய்க்கு தன் உள்ளத்தில்தான் எத்தனை மகிழ்ச்சி! யாருக்குமே இல்லாத ஒன்று இறைவன் எனக்கு அளித்துள்ளாரே என்று வியந்தாள் அன்னை கன்னிமதி. தன் உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாம் காவியமாக்கி கடவுளின் பெருமையை அவள் இதயம் பாடுகின்றது. என்னை பாட சொன்னது ஓர் இதயம், அந்த இதயத்தில் அன்பு தீபங்கள் எரியும். என்னை பாட சொன்னது ஓர் இதயம், அந்த இதயத்தில் அன்பு தீபங்கள் எரியும். என்ன
ஓரிதயம். அன்று குடிக்கணக்கு கொடுக்கச் சென்ற மரியாளும் சூசையும் சாதாரண மனிதனின் கட்டளையை மதித்து தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். தொடங்கிய பயணம் தொலை தூரம். பெத்தலேகம் நோக்கி கடவுளின் தாய் கடினப்பட்டு சென்றாள். குடிக்கணக்கு கொடுக்க மாத்திரமல்ல, மீட்பின் பாதை எவ்வளவு கடினம் என்பதை தன் மகன் காட்டு முன்பே தான் நடந்து வந்த பாதையை உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே. மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் துவங்குகின்றார். மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் துவங்குகின்றார். சிறிய மன்னன் சொல்லை
மதித்தே மரியாள் சென்றாள் சிறியா மன்னன் சொல்லை மதித்தே மரியாள் சென்றாள் மதித்தே மரியாள் சென்றாள் மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் துவங்குகின்றாள் கணக்கை கொடுக்க அவர் நாசரே விட்டு சென்றார் குடிமை கணக்கை கொடுக்க அவர் நாசரே விட்டு சென்றார் மகிமை மிகு மழலையோடு நாதன் தூசை முனியும் சென்றார் மகிமை மிகு மழலையோடு நாதன் தூசை முனியும் சென்றார் தூசை முனியும் சென்றார் மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் துவங்குகின்றார் பாவம் போக்க எண்ணி பயணம் கொண்டார் இஸ்ரேல் மாந்தர் பாவம் போக்க எண்ணி பயணம் கொண்டார் பெத்லகேம் வந்து சேசார் அவர் ஆணை தன்னை பணிந்தார் பெத்லகேம் வந்து சேசார் அவர் ஆணை தன்னை பணிந்தார் ஆணை தன்னை பணிந்தார் மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் துவங்குகின்றார் அவர் யூதர்களின் ஒளியுமாகி தூதன் வார்த்தை ஏற்று யூதேயா நோக்கி நடந்தார் தூதன் வார்த்தை ஏற்று யூதேயா நோக்கி நடந்தார் யூதேயா நோக்கி நடந்தார் மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் சிறியா மன்னன் சொல்லை மதித்தே மரியாள் சென்றாள் மதித்தே மரியாள் சென்றாள் மகனை சுமந்த அன்னை நெடும் பயணம் துவங்குகின்றாள் கடவுளின் வளர்ப்பு தந்தையான சூசை இடம் தேடி அழைந்தார் காணும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கருணையற்றோரின் கல்லறைகள் வெற்றிடம் இல்லை என்று கூறும் வெறும் மனிதர்களைத்தான் கண்டார் அன்று கடவுளை கருத்தாங்க கடவுளையே முழுதும் நம்பி நின்றாள் அன்னை கன்னிமரி
பத்தாவின் துணையோடு பரமனை சுமந்த அன்னை பரிதவித்து நின்றாழம்மா. அன்பு கடவுளின் திட்டமதை கனிவுடன் ஏற்றமறி கருத்தாங்கி நின்றாழம்மா. பத்தாவின் துணையோடு பரமனை சுமந்த அன்னை பரிதவித்து நின்றாழம்மா. அன்பு கடவுளின் திட்டமதை கனிவுடன் ஏற்றமறி கருத்தாங்கி நின்றாழம்மா. அம்மா கருத்தாங்கி நின்றாழம்மா. இறைவனை சுமந்த மறி இருப்பதற்கிடம் கேட்டு எங்கெங்கோ அலைந்தாழம்மா. அம்மா எங்கெங்கோ அலைந்தாழம்மா. இறைவனை சுமந்த மறி இருப்பதற்கிடம் கேட்டு எங்கெங்கோ அலைந்தாழம்மா. அம்மா எங்கெங்கோ அலைந்தாழம்மா. மண்ணில் மனமிறங்கி இடம் தர மனிதர்கள் இல்லாமல் மனம் கலங்கி தவித்தாழம்மா. அம்மா மனம் கலங்கி தவித்தாழம்மா. பத்தாவின் துணையோடு பரமனை சுமந்த அன்னை பரிதவித்து நின்றாழம்மா. அன்பு கடவுளின் திட்டமதை கனிவுடன் ஏற்றமறி கருத்தாங்கி நின்றாழம்மா. அம்மா கருத்தாங்கி நின்றாழம்மா. மாடடையும் குடிதண்ணில் மரிசூசை தங்குவதற்கு ஓர் மனிதன் இசைந்தானம்மா. அம்மா ஓர் மனிதன் இசைந்தானம்மா. மாடடையும் குடிதண்ணில் மரிசூசை தங்குவதற்கு ஓர் மனிதன் இசைந்தானம்மா. அம்மா ஓர் மனிதன் இசைந்தானம்மா. பாவம் போகட்டும் என்று எண்ணி புகலிடம் தந்த மகன் புண்ணியத்தை சேர்த்தானம்மா. அம்மா புண்ணியத்தை சேர்த்தானம்மா. பத்தாவின் துணையோடு பரமனை சுமந்த அன்னை பரிதவித்து நின்றாழம்மா. அன்பு கடவுளின் திட்டமதை கனிவுடன் ஏற்றமறி கருத்தாங்கி நின்றாழம்மா. அம்மா கருத்தாங்கி நின்றாழம்மா. அம்மா கருத்தாங்கி நின்றாழம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாம் கொடுப்போம் இறைவனுக்கு. மண்ணோர் வாழ்த்து பாடுமுன்னே விண்ணோர் இசை பாட ஆரம்பித்து விட்டார்கள். உன்னதங்களிலே இறைவனுக்கு என்று உயரத்தில் பாடியவர்கள் நாம் உள்ளத்தில் பாட வேண்டும் என்று நம்மையும் அழைக்கின்றார்கள். Thank you.
பிறந்தார் 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 தேவன் பிறந்தார் மக்கள் மனங்களிலே ஆட்சி செய்ய கருணாமூர்த்தி வந்து பிறந்தார் வந்துதித்த எம் சுதனை கண்களிலே பெத்லகமில் வந்துதித்த எம் சுதனை கண்களிலே காண்கின்றேன் காண்கின்றேன் இருள் அகற்ற ஒளி தேவைப்படுவது போல் நம் பாவ இருளை அகற்ற இதோ நம்மிடையே உதித்துவிட்டது தேவ ஒளி. அகற்ற ஒளி தேவைப்படுவது போல் நம் பாவ இருளை அகற்ற இதோ நம்மிடையே உதித்துவிட்டது தேவ ஒளி. அறியாமையின் இருள் அகற்ற இதோ ஆண்டவன் அவதரித்து விட்டான். ஒளியான இறைவன் இதோ நமக்கு வழிதந்து பிறந்து விட்டார். ஒளி இங்கே அந்த இருள் எங்கே தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே ஒளி இங்கே அந்த இருள் எங்கே தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே ஒளி இங்கே அந்த இருள் எங்கே தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே ஒளி இங்கே
ஒளியின் வழி நடந்து சென்றால் இருள் விலகும். அந்த வழியினில்தான் அமைதி நிறைந்த அருள் விளங்கும். ஒளியின் வழி நடந்து சென்றால் இருள் விலகும். அந்த வழியினில்தான் அமைதி நிறைந்த அருள் விளங்கும். அருள் நிறைந்து பொங்கிவிட்டால் அன்பு வரும். அருள் நிறைந்து பொங்கிவிட்டால் அன்பு வரும். அந்த அன்பினிலே மனித வாழ்வு நிறைவடையும். அந்த அன்பினிலே மனித வாழ்வு நிறைவடையும். ஒளி இங்கே அந்த இருள் எங்கே, தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே, ஒளி இங்கே. வாழ்வு மனித வாழ்வில் மலர்ந்திடவே அன்று இறை மகனே மனிதனாக அவதரித்தார். இறையின் வாழ்வு மனித வாழ்வில் மலர்ந்திடவே அன்று இறை மகனே மனிதனாக அவதரித்தார். மனுமகனில் உறவு கொண்ட மாந்தரெல்லாம், மனுமகனில் உறவு கொண்ட மாந்தரெல்லாம், இந்த மனித குலம் ஒளி பெறவே வாழ்ந்திடுவோம். இந்த மனித குலம் ஒளி பெறவே வாழ்ந்திடுவோம். ஒளி இங்கே அந்த இருள் எங்கே, தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே, ஒளி இங்கே. நீதி அன்பு அமைதி சமத்துவமே, இந்த விண்ணரசர் வாழ்ந்து காட்டும் மகத்துவமே. உண்மை நீதி அன்பு அமைதி சமத்துவமே, இந்த விண்ணரசர் வாழ்ந்து காட்டும் மகத்துவமே. மகத்துவத்தின் அடித்தளத்தில் வாழ்வமைந்தால், மகத்துவத்தின் அடித்தளத்தில் வாழ்வமைந்தால், இந்த மண்ணகத்தில் விண்ணரசு மலர்ந்திடுமே. இந்த மண்ணகத்தில் விண்ணரசு மலர்ந்திடுமே. ஒளி இங்கே அந்த இருள் எங்கே, தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே, ஒளி இங்கே அந்த இருள் எங்கே, தீபம் இங்கே அந்த பாவம் எங்கே, ஒளி இங்கே. அடைய முடியாத ஒன்றை அடைந்துவிட்ட மகிழ்ச்சியில் ஆடிப்பாட ஆரம்பித்து விட்டது பூவிளகம். மகிழ்ச்சியின் குரலிலே என் நாதனுக்கு மங்களம் பாட மானிடர் கூடி வாருங்கள். மாட்டுக் குடில்தனில் மனிதனாக வந்தவனுக்கு தென்றலிலே தெம்மாங்கு பாடுவோம். பெற்ற மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வாருங்கள். மீட்ப நமக்காக பிறந்துள்ளார். ஆடிப்பாடி மகிழ்வோம் நாம் எல்லாம். ஆடிப்பாடி மகிழ்வோம் நாம் எல்லாம்.
பாடி மகிழ்வோம் நாம் எல்லாம். இறை இயேசுபாலன் பிறந்த நாளிலே பாடி பாடி மகிழ்வோம் நாம் எல்லாம். இறை இயேசுபாலன் பிறந்த நாளிலே நம்மை மீட்க மீட்பழிந்து பிறந்தா பாடி பாடி போற்றுவோமேனா. நம்மை மீட்க மீட்பழிந்து பிறந்தா பாடி பாடி போற்றுவோமேனா. ஹாப்பி பர்த்டே Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. மூவரவரை காண சென்றாரே பொன்மேரை தூபம் தாங்கியே அரசர் மூவரவரை காண சென்றாரே. இதயம் தன்னிலே இறை இயேசு அன்பையே என்றும் ஏற்று நாமே போற்றி வாழுவோம். நமது இதயம் தன்னிலே இறை இயேசு அன்பையே என்றும் ஏற்று நாமே போற்றி வாழுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. மண்ணும் அரசு செய்யவே நீர் விரைந்து மண்ணில் வாரும் ராஜனே. விண்ணும் மண்ணும் அரசு செய்யவே நீர் விரைந்து மண்ணில் வாரும் ராஜனே. கரணி மீதினில் உம் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் காலம் விரைந்து வந்ததே. இந்த தரணி மீதினில் உம் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் காலம் விரைந்து வந்ததே. ஹாப்பி பர்த்டே டு தானாகவே நம் வீடு தேடி வந்தார். தானாக வந்த இறைவன் அன்பை கொண்டு வந்தார், கொட்டி இறைத்தார். அள்ளிக்கொண்டு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் அன்பு இறைவனுக்கு தாளாட்டு பாடி தரணியிலே அன்பு செய்தியை நற்செய்தியை உலகுக்கு காட்டுவோம். பெத்தலேகமிலே மீட்ப நமக்காக பிறந்து விட்டார். வாருங்கள் இனி நம் உள்ளத்திலே புது பெத்தலேகம் அமைத்து நமக்காக பிறந்த பாலனுக்கு தாளாட்டு பாடுவோம். Thank you.
கன்னி மரியின் பாலனி நீவாரா, கன்னி மரியின் பாலனி நீவாரா, எங்கள் நேச இயேசு பாலனி, எங்கள் நேச இயேசு பாலனி, கன்னி மரியின் பாலனி நீவாரா. வந்த கதிரோனே அமைதி பொழியும் இறைவனே, இரவில் வந்த கதிரோனே அமைதி பொழியும் இறைவனே, உம்மை வேண்டி கேட்கிறோம் என் உள்முறைவாய் தேவனே, என்னுள் உறைவாய் தேவனே, கன்னி மரியின் பாலனே நீவாராய், எங்கள் நேச இயேசு பாலனே, எங்கள் நேச இயேசு பாலனே, கன்னி மரியின் பாலனே நீவாராய். கருணை கொண்ட நேசனே, கன்னி மரியின் பாலனே நீவாராய், எங்கள் நேச இயேசு பாலனே, எங்கள் நேச இயேசு பாலனே, கன்னி மரியின் பாலனே நீவாராய், ஆரிரு ஆராரு ஆரிரு ஆராரு ஆரிரு ஆராரு ஆரிரு ஆராரு. பயணம் போகின்ற பாதை பரமன் காட்டிய பாதை,
எல்லாம் இருந்தும் இல்லாதவனாக வந்து வாழ்ந்து காட்டிச் சென்ற பாதை நாம் போக வேண்டிய பாதை. வீடு வந்த இறைவனுக்கு நாம் நல் வீடு அமைக்க நம் வாழ்க்கை பயணம் தொடரட்டும் விண்ணை நோக்கி. பயணம் போகின்ற காலை முடிவில் வருகின்ற நாளை நினைந்து பாடு இவ்வேளை. வாழ்க்கை பயணம் போகின்ற காலை முடிவில் வருகின்ற நாளை நினைந்து பாடு இவ்வேளை. பயணம் ஒரு சிறு கதை, அதன் முடிவில் தொடரும் பெருங்கதை. பயணம் ஒரு சிறு கதை, அதன் முடிவில் தொடரும் பெருங்கதை. அந்த கதையினிலே வரும் நாயகன் உன் பயணத்தில் சிறந்த துணையவன், பயணத்தில் சிறந்த துணையவன். வாழ்க்கை பயணம் போகின்ற காலை முடிவில் வருகின்ற நாளை நினைந்து பாடு இவ்வேளை. அரசர் அவர் நண்பனாய் மண்ணில் வந்தார். இயேசுவின் அரசர் அவர் நண்பனாய் மண்ணில் வந்தார். அந்த நண்பனோடு உறவு கொண்டிரு, உன் வாழ்வின் எல்லையை கண்டிடு, வாழ்வின் எல்லையை கண்டிடு. வாழ்க்கை பயணம் போகின்ற காலை முடிவில் வருகின்ற நாளை நினைந்து பாடு இவ்வேளை. அருமை நண்பன் அவர் காட்டும் வழியே உண்மை. இயேசு அருமை நண்பன் அவர் காட்டும் வழியே உண்மை. அந்த உண்மையும் அவர் என உணர்ந்திடு, இந்த உண்மையை என்றுமே கொண்டிரு, உண்மையை என்றுமே கொண்டிரு. வாழ்க்கை பயணம் போகின்ற காலை முடிவில் வருகின்ற நாளை நினைந்து பாடு இவ்வேளை. வாழ்க்கை பயணம் போகின்ற காலை முடிவில் வருகின்ற நாளை நினைந்து பாடு இவ்வேளை, நினைந்து பாடு இவ்வேளை.